வெல்கம் டு விஜிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்ன் புலாவ். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கார்ன், பாஸ்மதி அரிசி, தேங்காய்பால், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, எண்ணெய், நெய், உப்பு. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார், அப்புறம் பிளாக் கார்டமம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டார், பிளாக் கார்டமம்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, பட்டை லவங்கம் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சாலே இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் இதிலே ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு நம்ம க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம வேறு எதையும் ஆட் பண்ண போகிறதில்ல, க்ரீன் சில்லிஸ் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது எனக்கு போதுமான அளவு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேஷ்யூஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்க கார்னை சேர்க்க போகிறோம். கார்னை நான் ஆல்ரெடி சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ சால்ட் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஸில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அவங்க டயட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த புலாவ் செய்ய போகிறோம். டைல்யூட்டட் கோகனட் மில்க் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம யூஸ்வலாக 2 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம். அதில் 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் யூஸ்வலாக ரைஸ் போடுவேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாவையும் இதில் சேர்த்துக்கலாம். புதினா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரைஸையும் ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. ரைஸும் கொஞ்சம் கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. பாருங்கள் நம்மளுடைய டேஸ்டியான கார்ன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக, குயிக்காக சட்டுன்னு செய்கிற மாதிரியான புலாவுங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.